ஜீ தமிழ்ல நைட் 9 o'clock டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க மீனாட்சி பொண்ணுங்க சீரியல்ல ரீசெண்டா ஹீரோயின் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க மோக்ஷிதா சீரியலை விட்டு விலகிட்டாங்க. மோக்ஷிதா மீனாட்சி பொண்ணுங்க சீரியல்ல சக்தி அப்படின்ற ஹீரோயின் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. ரீசெண்டா மோக்ஷிதாவே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அபிஷியலா ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்ட்ல சில பர்சனல் ரீசனால நான் மீனாட்சி பொண்ணுங்க சீரியல்ல இருந்து விலகிட்டேன், சக்தி அப்படின்ற கேரக்டரை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு அபிஷியலா ஒரு போஸ்டர் போட்டிருந்தாங்க. இதனால மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆனாங்க. ஏன்னா முக்கியமான ஹீரோயின் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க மோக்ஷிதாவே சீரியலை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னுட்டு கொஞ்சம் ஷாக்ல தான் இருந்தாங்க. மோக்ஷிதா சக்தி அப்படின்ற கேரக்டர்ல இருந்து விலகினதுக்கு அப்புறம் மீனாட்சி பொண்ணுங்க சீரியல்ல அந்த கேரக்டர்ல யார் ரீப்ளேஸ்மெண்டா வரப்போறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியா இருந்தது. இப்போ ஜீ தமிழ்ல மீனாட்சி பொண்ணுங்க சீரியலுக்கான ப்ரோமோ போட்டுட்டாங்க. அந்த ப்ரோமோல சக்தி அப்படின்ற கேரக்டர்ல தெலுங்கு ஆக்ட்ரஸ் சௌந்தர்யா ரெட்டி நடிக்க போறாங்க. சௌந்தர்யா ஜி தெலுங்குல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க படமதி சந்தியராகம் அப்படின்ற சீரியல்ல ராமலட்சுமி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்காங்க. சித்திட்டு சீரியல்ல வெண்பா கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்த பிரீத்தியும் அந்த சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. ஆதியா ராமலட்சுமி அப்படின்ற கேரக்டர்ல பிரீத்தி சௌந்தர்யா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் டைமா இப்போ தமிழ் சீரியல்ல நடிக்க வந்திருக்காங்க. மீனாட்சி பொண்ணுங்க சீரியல்ல சக்தி கேரக்டருக்கு மோக்ஷிதாக்கு ரீப்ளேஸ்மெண்டா நடிக்க வந்திருக்காங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த சில பியூட்டிஃபுல்லான போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. ஜீ தமிழ்ல இன்னைக்கான ப்ரோமோலையும் சௌந்தர்யாவை காமிச்சிட்டாங்க. சௌந்தர்யா தான் சக்தி அப்படின்ற கேரக்டர்ல நடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு நம்மளால அபிஷியலா தெரிஞ்சுக்க முடியுது. மீனாட்சி பொண்ணுங்க சீரியல்ல மோக்ஷிதாக்கு ரீப்ளேஸ்மெண்டா சக்தி அப்படின்ற கேரக்டர்ல நடிக்க வந்திருக்க சௌந்தர்யாவை பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.